Welcome back to my channel DT Vlog. In this video, we are going to talk about Adobe Lightroom எப்படி பேசிக்கான கலர் கரெக்ஷன் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இதுக்கு உங்க மொபைல்ல Adobe Lightroom app install பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல Adobe Lightroom app install பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு இந்த பிளஸ் இமேஜோட சிம்பிள் போட்டு பிளஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபைல்ஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல் ஃபோட்டோஸில் அந்த இமேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை பிஃபோர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இந்த பார்த்தீங்கன்னா பாருங்க, நிறைய கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் இந்த புளி புளியாக தெரிகிறது வந்து கிரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இதை கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் மொபைலில் இப்படி கீழே ஸ்க்ரோ இந்த இடத்து கீழே இருக்க பாட்டமில் இருக்க ஆப்ஷன்ஸில் லைட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லைட்டாக எக்ஸ்ப்ளோஷரை கூட்டிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக ஆகும். அதுக்கப்புறம் ஹைலைட்ஸை லைட்டாக கூட்டிக்கோங்க. ஷேடோவை கம்மி பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் இருக்கும். அதை ரெண்டு கை வச்சு ஒயிட்ஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இது வந்து எவ்வளோ ஒயிட் இருக்கு எவ்வளோ பிளாக் இருக்குதுன்னு கம்மி. அடுத்து பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிங்கர் வச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா போதும். இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி முக்கோணம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து டீட்டெயில் அந்த இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கூட்டிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிரெயின்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பிஃபோர் இந்த மாதிரி இருந்த இது, இப்போ வந்து இன்னொன்று வந்து கலர் நாய்ஸ் ரிடக்ஷன். இது வந்து நல்லாவே கூட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கூ டீட்டெயிலிங்க வந்து இங்கே இந்த மாஸ்கிங்னு இருக்கோ அது ரெண்டு கை வச்சு நீங்கள் உங்கள் இமேஜை ஷார்ப் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ வந்து ஜூம் பண்ணி பாருங்கள், கிரெயின்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்க்க நல்லாயிருக்கு. இப்போ முன்னாடி இருந்த இமேஜ் இது மாதிரி இருந்துச்சு, இப்போ இருந்த இமேஜ் உங்கள் ஃபேஸ்லாம் பிரைட்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்டை மட்டும் எப்படி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் மாதிரி ஆக்கிறதுன்னு சொல்லியிருப்போம். அது என்ன பண்ணணும், கலரில் போயிட்டு பண்ணியிருப்போம். இப்போ வந்து இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இந்த ஷேர் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேவ் டு டிவைஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ப்ரிப்பேரிங் காட்டும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். திஸ் மே டேக் ஃபியூ மூமெண்ட் தான் காட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் பார்த்து நன்றி, பை.